புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை வெளியிடும் மற்றொரு சிறப்பு விழிப்புணர்வு பதிவு இது. கோவிட் வைரஸ் தொற்றின் காரணமாக நம்முடைய நாடு பல மாதங்களாக இந்த வைரஸ் தொற்றினை எதிர்த்து போரிடும் ஒரு இக்கட்டான காலசூழலை எதிர்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்த தொற்று பல்வேறு நடவடிக்கைகளால் படிப்படியாக குறைந்து 2020 செப்டம்பர் மாத நிலவரத்தின்படி 10 லட்சமாக இருந்த தொற்றின் எண்ணிக்கை தற்சமயம் 4.5 லட்சமாக குறைந்திருந்தது. ஆனால் கடந்த சில வாரங்களில் விழாக்காலங்கள், மழைக்காலங்கள், மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றாமை ஆகிய காரணங்களால் கடந்த சில வாரங்களாக இந்த தொற்று வெகுவாக சில மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதிகரித்துள்ளது. அதனால் அந்தந்த பகுதிகளில் மீண்டும் இரவு நேர ஊரடங்கு, கூட்டம் கூடுவதில் கட்டுப்பாடுகள், சந்தை இயங்கும் நேரத்தில் கட்டுப்பாடுகள் ஆகியவை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கோவிட் தொற்றின் பரவலை தடுப்பதற்கு ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய சில நெறிமுறைகளை அறிந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில் கோவிட் வைரஸ் தொற்று பரவலின் கண்காணிப்பு மற்றும் தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மக்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய சில வழிகாட்டுதல்கள் என்னென்ன? முகக்கவசம் அணிவது, கைகளுக்கு கிருமி நாசினி பயன்படுத்துவது, தூய்மையாக சுற்றுப்புறத்தை பராமரிப்பது, பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது ஆகியவன ஆகும். இதில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் இடங்களான பொது போக்குவரத்து இடங்கள், வாராந்திர சந்தைகள், அங்காடிகள், கடைகள் போன்றவற்றில் நிச்சயமாக அருகில் இருக்கும் மனிதரோடு நம்மை நாம் 6 அடிதூர இடைவெளியோடு தற்காத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக பொது இடங்கள், பயண இடங்கள், வேலை செய்யும் இடங்களில் முகக்கவசம் எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும். விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, பொது போக்குவரத்து ஆகியவற்றில் அந்தந்த அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும். கோவிட் தொற்றின் மிகுதியின் காரணமாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் அவசிய காரணங்கள் மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக மட்டுமே வெளியே செல்ல வேண்டும். தேவையில்லாத காரணங்களில் மக்கள் நடமாட்டத்தை அனுமதிக்க கூடாது. மேலும் அரசின் கண்காணிப்பு குழு வீடு வீடாக சென்று தீவிர கண்காணிப்பை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்கு மருத்துவ வசதிகள் உடனடியாக அளிக்கப்பட வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பரிசோதனைகள் முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள், பிற நோய் தொற்றின் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் ஆகியவர்கள் வீட்டிலேயே இருப்பது சிறந்ததாக அறிவுறுத்தப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் முன்பே அறிவிக்கப்பட்டது போல திரையரங்குகளில் 50% பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். மேலும் பயிற்சிக்காக மட்டுமே நீச்சல் குளங்கள் திறக்கப்பட வேண்டும். சமூகம், மதம், விளையாட்டு, கல்வி, கலாச்சாரம் போன்ற விழாக்களை மேற்கொள்ளும் பொழுது அரங்கின் கொள்ளளவிற்கு 50% மட்டுமே பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும். அதிகபட்சமாக 200 நபர்களை அனுமதிக்கலாம். பணியிடங்களில் கண்டிப்பாக உடல்நிலை வெப்ப பரிசோதனை செய்ய வேண்டும். கிருமி நாசினி பயன்பாடு பல இடங்களில் அமைக்கப்பட வேண்டும். கைகளை கழுவ வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். முடிந்தவரை வீட்டிலிருந்து பணி செய்யும் பழக்கம் உகந்ததாக அறிவுறுத்தப்படுகிறது. பணியிடங்களில் ஆரோக்கிய சேது செயலியின் பயன்பாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும். அலுவலகங்களில் ஒருவருக்கொருவர் 6 அடி தூர இடைவெளியோடு இருக்க வேண்டும். இவ்வாறு அரசின் வழிகாட்டுதல்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய அனைத்து செயல்களிலும் முன்னிறுத்தி செயல்பட்டோமானால் வெகு விரைவில் கோவிட் தொற்று இல்லாத தேசமாக நம்முடைய தேசம் உருமாறும். ஆகவே நம்மை நாம் தற்காப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய தேச நலனில் அக்கறை கொண்டு வெகு விரைவில் கோவிட் இல்லாத தேசமாக நம்முடைய நாடு மாற்றம் பெற உதவுவோம். மக்கள் நலனில் அக்கறையோடு இந்த பதிவினை உங்களுக்காக வழங்குவது செய்தி மற்றும் விளம்பரத்துறை.